ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா ஸ்டோரிஸ். இன்றைக்கி உங்களுக்காக ஒரு குட்டி கதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வாங்க கதைக்குள்ளே போகலாம். இது உலகம் ஆரம்பித்த சமயங்க. அப்போது கடவுள் யாருக்கும் கலர்ஸ் கொடுக்காமல் விட்டுட்டார். அப்போது கடவுளுக்கு ஒரு யோசனை, சரி நம்ம எல்லாருக்கும் கலர்ஸ் கொடுப்போம், வண்ணங்கள் எல்லாம் வண்ண வண்ணமாக இருந்தால் அழகாக இருக்குமே உலகமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விலங்குகள், பறவைகள், மீன்களுக்கும் நம்ம கலர்ஸ் கொடுப்போம்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் சொல்கிறாரு. முதல் நாள் மீன்கள் இனம் எல்லாம் போகுது. மீன்கள் இனம் தங்களுக்கு வேண்டிய கலரெல்லாம் வாங்கிட்டு வராங்க. ரெண்டாவது நாள் விலங்குகள் இனம் போகுது. விலங்குகள் இனமும் தங்களுக்கு பிடிச்ச கலரெல்லாம் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக வராங்க. மூன்றாவது நாள் பறவை இனம். பறவை இனம் போய் அவங்களுக்கு பிடிச்ச கலர்ஸ் எல்லாம் வாங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்போ ஒரே ஒரு பறவை மட்டும் ரொம்ப தூரத்துலேருந்து பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. அது வர்ற வழியில் ஒரே காற்று, வெள்ளம், புயல், சூறாவளின்னு அடிச்சுக்கிட்டு இருக்கு. ஆனாலும் அது முயற்சி பண்ணி எப்படியாவது நம்ம கடவுள்கிட்ட போயிட்டு ஒரு கலர் வாங்கிடணும், எனக்கு வெள்ளையாக இருக்க பிடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவை இனங்கள் எல்லாம் பறந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. அதே சமயம் இங்கே கடவுள்கிட்ட எல்லா பெயிண்ட் பாக்ஸும் காலியாகி கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்குது. இந்த பறவையும் வந்து சேர்ந்துருச்சு. ஆனால் வந்து சேர்ந்த நேரம் ரொம்ப இருட்டிருச்சு. கடவுள்கிட்ட போய் கேட்குது, கடவுளே எனக்கும் ஏதாவது ஒரு கலர் கொடுங்க அப்படின்னு சொல்லுது. அப்போ கடவுள் சொல்கிறாரு, ஐயோ என்கிட்ட இருந்த பெயிண்ட் பாக்ஸ் எல்லாம் காலி ஆயிடுச்சு, நான் ஏதாவது முயற்சி பண்ணி உனக்கு ஏதாவது ஒரு கலர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எல்லா பெயிண்ட் பாக்ஸையும் பார்க்குறாரு. எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது. நான் ஒவ்வொரு ஆளுக்காக கொடுத்தேன்னா சப்போஸ் யாராவது கடைசியில் இருக்கவங்களுக்கு பெயிண்ட் இல்லாமல் போயிடும், அதனால எல்லோரும் நில்லுங்க, நான் தெளிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு முதல் சிவப்பு வண்ணத்தை எடுத்து தெளிக்கிறாரு. ரெண்டாவது பச்சை வண்ணத்தை எடுத்து தெளிக்கிறாரு. மூணாவது மஞ்சள் வண்ணத்தை தெளிக்கிறாரு. நாலாவது நீல வண்ணத்தை தெளிக்கிறாரு. இதே மாதிரி அஞ்சு வண்ணங்களை தெளிக்கிறாரு. தெளிச்சதுக்கப்புறம் வந்த பறவை தான் பஞ்சவர்ண கிளி. அது எதிர்பார்த்து வந்தது ஒரே ஒரு கலர் தான், ஆனால் அதுக்கு கிடைச்சது அஞ்சு கலர். அது விடாமுயற்சியோடு வந்ததுனால மட்டும்தான் அது எதிர்பார்த்ததை விட அதிகமாக அதுக்கு கிடைச்சது. நம்மளும் ஒரு விஷயத்தை விடாமல் முயற்சி பண்ணோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வந்து தாமதமாக கிடைச்சாலும் அந்த வெற்றி சிறந்த வெற்றியாக இருக்கும். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.